ப்ரைஸ்லா, நல்லா இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. உங்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு நாள் அந்த பரலோக சத்தம் நிகழ்ச்சி மூலமாக கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டு வர்றாரு இல்லைங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. இன்னும் சந்தோஷமாக இருங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். இந்த நாளில் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். எபிரேயர் 13:5 நான் வாசிக்கிறேன். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள் என்று வசனம் சொல்லுகிறது. நிறைய பேர் பண ஆசை, எவ்வளோதான் பணத்தை சேகரித்து வச்சாலும் பத்துறதில்ல. கட்டுக்கட்டாக காசு சேர்த்து வைக்கணும், கட்டுக்கட்டாக பணத்தை பார்க்கணும், இன்னும் நிறைய சம்பாதிக்கணும், பெரிய ஆள் ஆகணும், நைட் அண்டு வேலை பண்ணணும், நல்லா நம்ம இப்படி ஆகணும் அப்படி ஆகணும்லாம் நிறைய பேர் யோசிப்பாங்க. அதான் ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். இருக்கிறவைகள் போதும் என்று என்னென்னங்க, பணம் ஆசை வச்சுக்கூடாதுங்க. பணம் மயக்கம் எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது என்று பைபிள் சொல்லுகிறது. அதனால் பணத்தை சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப பணத்தை மேலே ஆசைப்படாதீங்க. இருக்கிறது போதும். கர்த்தர் இதில் நம்மளை சந்தோஷமாக வச்சிருக்கிறார். இது நமக்கு போதும். இதில் நாம் சந்தோஷமாக வாழும், இதில் ஆசீர்வாதமாக வாழும் என்கிற நம்பிக்கையில் எண்ணத்தில் நில்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதை விட்டுட்டு அப்படி போய் சம்பாதிக்கலாம், இப்படி சம்பாதிக்கலாம், குறுக்கோயிலில் போகலாம், எப்படியாவது பிஸ்னஸ் பண்ணி அப்தப் பண்ணி அங்கே கடன் வாங்கி இங்கே கடன் வாங்கி இங்கே வட்டிக்கு வாங்கி அங்கே வட்டிக்கு வாங்கி இங்கே கந்துக்கு வாங்கி பெரிய ஆள் ஆயிடலாம் அப்படின்லாம் பண்ணக்கூடாது. சில பேரெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி அப்படியே தீவிரமாக போய் எல்லாத்தையும் நுழைஞ்சி எல்லாம் கடன் வாங்கி அப்புறம் கடைசியில் பெரிய பிரச்சனையில் சிக்கி வாழ்க்கையில் வாழ முடியாமல் போயிடுறாங்க. அப்படியெல்லாம் நீங்கள் இருக்கக்கூடாது. ஆசைப்படாதீங்க, இருக்கிறது போதும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அதில் சந்தோஷமாக நில்லுங்க. அதுக்கு தான் வந்துட்டு மோசஸ் ராஜசேகர் பாட்டு பாடிக்கிற, நீ ஓடி ஓடி உழைச்சாலும் நிற்கிறதா நிற்கும், நீ உருண்டு உருண்டு பிறண்டாலும் ஒட்டுறது தான் ஒட்டும்னு சொல்லிட்டு பாடியிருக்கிறார். என்ன தான் பிரயாசப்பட்டவங்களும் நமக்கு என்ன இருக்குது அதுதான் கர்த்தர் நமக்கு தருவார். அதனால் இருக்கிறதுல சந்தோஷப்படுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் பண ஆசை உள்ளவர்களாய் மாறாதபடி, எங்களை பண மயக்கத்தில் நாங்கள் விழுந்து விடாதபடி எங்களை பரிசுத்தப்படுத்தும். உங்களுக்குள்ளே நிலைத்திருக்க, உங்களுக்குள்ளே நடக்க, உம்மோடு கூட வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, மூடி மறைங்க. உங்கள் நாமத்தை மையப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.